வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தெய்வம் மச்சான், இது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை படம். எனக்கு தந்தவாக அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் வந்து இதில் நடிச்சிருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 97-98 நினைக்கிறேன், நம்ம வலியுறு வட்டம் சிக்னலில் நான் வந்து அப்போ வந்து மெட்ரோ ஹாட்டலில் சூப்பர்வைசர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சிக்னலில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாண்டியராஜ் அண்ணன் ஒரு டாடா சுமோ சில்வர் கலர் கார், இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே போனார். அந்த சிக்னலில் நின்றுச்ச வண்டி, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னப்பா அவர் காரில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு, ஏன்னா பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் நினைப்பேன், எப்போ நம்ம மேலே நடிக்க வேணாம், அந்த மாதிரி காரில் போகலாம் போல இருக்கு. ஏன்னா நான் அப்போ சைக்கிளில் தான் வருவேன். அப்போ வந்து நினைக்கிறது உண்டு, நடிகரானா நம்மளும் இந்த மாதிரி கார்லலாம் போகலாம், நம்மளும் டிஃபன் சாப்பிட்டு போகலான்ட்டு. அதேமாரி வேண்ட முன்னத்தில் நடிகரானே, அதேமாரி காரில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டும் போனேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து அனிதா சம்பத் அவர்கள் தங்கையாக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் தீபா அக்கா வந்து எனக்கு அப்பா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களோட புருஷனாக கிச்சான் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக வந்து நரேனண்ணன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பராக பங்காளியாக வந்து பாலசரவணன் தம்பி நடிச்சிருக்கிறாப்புல. நானும் பாலசரவணன் அவர்களும் விலங்கு படத்தில் நடித்தோம். அதுக்கப்புறம் அது ரெண்டாவது படமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். ஏன்னா விலங்கு படத்தில் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு பேருக்குமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப சீரியஸான கேரக்டரு. அப்படியே இந்த படம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக கலகலன ஒரு காமெடியாக ஒரு ஜாலியான ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை வந்து வட்சன் அவர் தான் வந்து பிரசாந்த் தான் சொல்லிவிட்டாப்புல. விலங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து பூதம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், நாளை இயக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிமை போட்டு காமிச்சாங்க. ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக நல்லா இருந்தது. இது எப்படிப்பா படத்துக்கு மாற்ற போகிறீங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் அது படத்துக்கு இப்படி இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து இந்த கனவுல வந்து அந்த குதிரையில் வருவார் நம்ம வேளா ராமமூர்த்தி ஐயா, அவங்க வந்து அந்த வேட்டக்காரா நடிச்சிருக்காங்க. அவர் வந்து குதிரையில் வந்து அவர் ஏதாவது ஒன்று கனவுல வந்து சொல்லிட்டார்னா அது அப்படியே நடக்கும். அவர் தான் இப்போ அந்த கனவுல வந்து என்ன சொன்னாரோ அது நடந்து தான் நடக்கலாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஆமாம், அவங்க வேணா தங்கச்சி புருஷன் செத்து போடுவாரோ அப்படிம்பாங்க மச்சான், அவர் செத்தாரா அவரை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது ஒரு முழு நீள நகைச்சுவாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க மார்ட்டின் அவர்கள். அவர் வந்து ரொம்ப டைரக்ட் பண்ணும்போது அழட்டிக்கவே மாட்டார், ஜாலியாக இப்போ அப்படியே உட்காந்துக்காங்க. அதே மாதிரி தான் டைரக்ட் பண்ணுறதுலையும் எந்த இதுவும் இல்லை, என்ன பண்ணுறீங்களோ ஜாலியாக உட்காந்து வேலை வாங்குவார். ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது சொன்ன மாதிரி இது எப்போ படம் போவாங்கன்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அது சின்ன பசங்க மாதிரி இந்த வட்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பேசுவோப்பில், எல்லாம் இருந்தாங்க எல்லாம் நின்னாங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஏப்பா நீ புகழ்றியா இகழ்றியானே தெரியல, எல்லாரும் மீன் குடும்பம் கொடுத்தாங்க சாப்பிட்டாங்கன்னா அதை சொல்லி சொல்லி காமிச்ச மாதிரி நீ ஒரு 10 வாட்டி சொல்லி காமிச்சிட்டா என்ன. அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமான பையன். இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து அண்ணன் உதய அண்ணன் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. அவர் தான் ப்ரொடியூசர். எப்போவுமே அண்ணன் சிரிச்ச முகமாகவே இருப்பார். அவர் வந்து ஒரு சோகமாக டல்லாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அது வந்து அதாவது மழை அடிச்சு நொறுக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அப்போ வந்து புயல், தமிழ்நாடு ஃபுல்லாக மழை. அப்போ வந்து மழை கொஞ்சிருக்கும், நமக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும், ஐயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து வேலை பாதிக்குது அப்படின்ட்டு. ஆனால் அண்ணனை பார்த்தா அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பார். அதனால் அவர் வந்து அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடி நேராக படங்கள் தமிழ் சினிமாவில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதேமாரி இந்த படத்தில் அண்ணன் எடிட்டர் அவர்கள், இசையமைப்பாளர் அவர்கள், கவிஞர் அவர்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு நல்ல வெற்றி படமாக ஆக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு நியூஸ் ரீடரா நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 30 படமாவது நான் பண்ணிருப்பேன் அந்த நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருந்த டைம்ல. அதுக்கப்புறமா ஒரு படத்துல வந்து ரோலா பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 படம் பண்ணிருப்பேன். பட் பெருசா வெளியே வந்து அது ரொம்ப வந்து தெரிஞ்சதில்லை. எல்லாமே நல்ல படங்கள் தான், பட் ரொம்ப தெரிஞ்சதில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து தெய்வமச்சம் படம் ட்ரெய்லரே வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆயிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு வந்து நான் நிஜமா ரொம்ப காத்திருக்கேன். எப்படி இருக்க போகுது, நாளையில இருந்து அந்த படத்தோட ரிவ்யூஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இந்த படத்துல வந்து நான் பண்ணிருக்கேன். விமல் அண்ணனுக்கு வந்து தங்கச்சியா பண்ணிருக்கேன். நிஜத்திலயும் நாங்க வந்து அந்த மாதிரிதான். திரைப்படத்துலயும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துல வந்து எல்லாருக்குமே கதாபாத்திரத்து வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும், விமலன் ஆகட்டும், நம்ம பாண்டியராஜ் சார் ஆகட்டும், நம்ம வத்சன் ஆகட்டும், எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். தீபாக்கா, கிச்சா சார், எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க சூப்பரான படம். இது இல்லாம பாலசரவணன், நரேன் சார் இன்னுமே நடிச்சிருக்காங்க. எல்லா ஷூட்டிங்ல கொஞ்சம் மாட்டிட்டு இருக்கனால அவங்களால வர முடியல. அண்ட் ஆல்சோ மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த திரைப்படத்துக்காக. இந்த திரைப்படத்துல எனக்கு வந்து மார்ட்டின் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்குமே அந்த ஒரு ஒரு மித் ஃபேக்டர் வந்து எனக்குள்ளயுமே இருந்துச்சு. நம்ம வந்து டெலிவிஷன்ல இருக்கோம், நமக்கு வந்து மூவியில வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சிருக்கேன். அப்படி கிடையாது, பட் என் மைண்ட்லயும் வந்து ஒரு ஒரு சாதாரண எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தாட் வந்து என் மைண்ட்லயும் இருந்திருக்கு. ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்டினை சந்திக்கும் போது, இந்த படத்தை கேட்டப்போ சந்திக்கும் போதும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் பிபி ஜோடிகள் அந்த டான்ஸ் ஷோல டைட்டில்லாம் வின் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்த டைம், நம்ம அப்படியே டெலிவிஷனுக்குள்ள வந்துட்டோம், கண்டிப்பா சொல்றாங்க ஆனா அது படம் வரைக்கும் போகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இன்மையில தான் நான் இருந்தேன். இருந்தாலும் ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது போய் இவ்வளவு தூரம் வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நானுமே வந்து உங்களை மாதிரி ஊடகத்துறையில இருந்துதான் வந்திருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ நான் வந்து ஒரு சக ஊடகத்துறை பொண்ணுதான் உங்களை மாதிரியே. சோ நீங்க வந்து கண்டிப்பா எனக்கும் சரி இந்த திரைப்படத்துக்கும் சரி கண்டிப்பா வந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. இப்ப கூட பாருங்களேன் போஸ்டர்ல மத்தவங்க எல்லாம் நார்மலா கல்லு வச்சிருக்காங்க, ஏன் கல்லு மட்டும் முண்டை கல்லாம் வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி குறைச்சிக்கிறேன். அதனால யதார்த்தமான நடிப்புல நீ சொன்னதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேமா. ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ மச்சான் திரைப்படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், தம்பிகள், இங்க மாட்டி எல்லாரையும் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தையா, மறந்து போச்சியா. அதனால எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். பாண்டியராஜ் சாரோட நடிச்ச அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்துல நாங்க ரசிச்ச கதாநாயகர்கள்ல அவரு ஒருத்தர். அந்த காதல் கசக்கு தெய்யா அந்த பாட்டெல்லாம் வரக்க முடியுமா, அவங்க வாயால நான் நல்லா நடிச்சேன்னு இந்த திரைப்படத்துல சொன்னாவே ஐயா என்னால அதை மறக்கவே முடியாது அண்ணே. அது வந்து அவியலுக்கு நான் தங்கச்சியால நடிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நல்ல கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காவ. கொஞ்சம் ஓவர் ஆக்டின்னு சொல்லி நாளைக்கு அப்புறம் அடுத்த திரைப்படத்துல வாய்ப்பு கொடுக்குறவங்க இந்த பொம்பளை கொஞ்சம் ஓவர் நடிக்கும் போல இருக்குன்னு கொடுக்காம போயிடப்போறாங்க. அதனால நல்ல விதமா எழுதுங்க, நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி டைரக்டர் தம்பியெல்லாம் வந்து நீ வந்து நல்ல வேலை வாங்கினாவ. ஒரு இங்க இந்த படம் நடிக்கும் போது நாங்க வந்து படத்துக்கு நடிக்க போனோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாயங்காலம்னா ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போவாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த ஊர் ஸ்பெஷல் பிரியாணி எல்லாம் கொடுப்பாவ. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அந்த தெய்வ மச்சான் படம். அதே மாதிரி நகைச்சுவை திரைப்படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் நீங்க போய் கண்டிப்பா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்குமான்னு விமல் சார் வந்து இந்த படத்துல அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு காமெடியாவே ஃபுல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இதுல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. நிச்சயமா போய் இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும். பத்திரிகை தம்பிமார்கள், அண்ணமார்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா இந்த படத்தை பத்தி நல்ல விதமா எழுதி எல்லாரும் வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கமலா தேட்டருன்னு பாண்டியராஜனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. கமலா தேட்டரில் எத்தனை படம் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆர்ட் அடிச்சிருக்கோம். அதெல்லாம் விட நான் சினிமாவுக்கு வந்தோடனே முதல் படம் 100 நாள், அப்புறம் 200 நாள் இப்படி கொடுத்துருக்கோன்னு எல்லாம் பாராட்டலாம் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் இல்லையா, கமலா தேட்டரில் எல்லா நடிகரும் போட்டால் கூடயும் இந்த சிதம்பரம் செட்டியாக இருப்பார்.
அந்த போட்டோவில் என் போட்டோ வந்தால் தான் அவன் நடிகேன், அப்போ தான் நான் சினிமாவுக்கு வந்ததை ஒத்துக்கேன் அப்படின்னேன். அதை நான் அவர்கிட்டே சொல்லிட்டேன், சார் எங்கே போனாலும் சார் எல்லாருக்கும் நீங்கள் போட்டோ எடுத்து நீங்கள் கமலா தட்டில் வச்சுருக்கீங்க, அந்த போட்டோ என்றைக்கு வருதோ அப்போ தான் அன்றைக்கே போட்டோ ரெண்டு பேரும் எடுத்து ஃப்ரேம் போட்டு கொண்டாந்து மாட்டிட்டார். அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம், இந்த சினிமா என்னென்ன கொடுக்குது பாருங்கள், ஆசைப்பட்டது நடந்தது. அதுக்கப்புறம் நம்மளை கை பிடிச்சி அப்படியே கூட்டு போகுது, இப்போ அப்படியே கொண்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சுருக்கு. இந்த தெய்வம் மச்சான், இந்த மச்சான்ற ஒரு வார்த்தையே ஒரு அற்புதமான ஒரு உறவு. நம்மளாம் கலவைக்கெல்லாம் மச்சான் எப்படி இருக்கிற அப்படின்னு பேசுவோம், ஆனால் மச்சான்ற ஒரு மனைவியுடைய தம்பி அண்ணன். அவன் தூத்துக்குடி பக்கம் முத்துக்குடிக்க போனாங்கன்னா கடலுக்கு போட்டில் போவாங்க, காட்டு மரத்தில் போட்டில். அப்போ நல்லா நடு கடலுக்கு போனோடனே முத்து எடுக்கிறதுக்கு கடலில் குதிப்பான், இடுப்பில் கயிறு கட்டிப்பான், இன்னொருத்தன் போட்டில் உட்காந்துக்குவான். குதிக்கிறவன் உடைய மச்சான் தான் அந்த இன்னொரு கயிறை மேலே பிடிச்சிருப்பான். இவன் உள்ளே போயிட்டு முத்து கிடைக்கல இல்லை கடிச்சிச்சு என்னை தூக்குன்றத அவன் இழுத்து சிக்னல் கொடுத்தா இவன் மேலேருந்து எழுதணும். ஆனால் இவன் வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அண்ணன் தம்பியாக வச்சுக்க இவனை எப்படியே விட்டா நமக்கு சொத்தில் கொஞ்சம் அதிகம் கிடைக்குன்னா விட்டுருவான். மச்சான் தான் தன்னுடைய தங்கச்சி தாலியை காப்பாற்றணும்னு அவனை கெட்டியமாக பிடிச்சி காப்பாற்றுவான். இந்த மச்சான்ற உறவு அவ்வளோ ஒரு அன்பான ஒரு பற்றானது. அப்புறம் இந்த தெய்வம் மச்சான் அது கூட சொன்னால் நம்மளால எதை பார்த்தாலும் ஒரு குதர்க்கமாக பார்க்குறது. என்கிட்ட ஒரு ஆள் பத்திரிக்கை எடுத்து வந்து காமிச்சார், கல்யாண பத்திரிக்கை. சார் என்ன சார் இன்னும் என் பத்திரிக்கையாக பார்த்தாப்போ பார்த்தா இவருடைய மாமனார் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு, இன்னொரு மச்சான் பேர் இவன் பேரையும் போட்டிருக்காங்க, இந்த ஆள் பேர் திருன்னு போட்டு போட்டாங்க, அந்த மச்சான் பேரை தெய்வ திருன்னு போட்டாங்க. என்ன சார் நானும் மச்சந்தான் அவனும் மச்சந்தான், அவனை தெய்வ திருன்னு போட்டிருக்கான் சார், என்ன போய் வெறும் திருன்னு போட்டிருக்கான், இது நியாயமான? யோ அவன் செத்துட்டாயா, செத்துட்டவனுக்கு தான் தெய்வ திருன்னு போடுவாங்க, உன்னை திருன்னு போட்டிருக்காங்க. இது கூட புரியாத ஜீவன்கள் நிறையா உண்டு. இந்த டைட்டில்லையே இவ்வளோ சூட்சமங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு யதார்த்தமான ஒரு குழு இங்கே உட்காந்துருக்கோம் எத்தனை பேருமே, நம்ம எல்லோரையும் தனித்தனியாக சொல்லியாகணும். திரு விமல் ரொம்ப இவர் சினிமாவில் ஹீரோ ஆகிட்டு இத்தனை படம் கொடுத்து உள்ள ஜெயிச்சுடான்னு நம்மளே அப்பப்போ கேட்டுருணும். அவ்வளோ யதார்த்தமாக இருப்பார். மத்தியானம் சாப்பாடுக்கு இது வருது, நீ வாங்க இது சாப்பிடலாம், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சாப்பிட்டு வாங்கிட்டு. ஐயோ இன்னும் இது சாப்பாடு விஷயத்தே இல்லை, நம்மளே கூட சேர்த்துக்கிறாருன்னு. எல்லாத்துலேயும் ஒரு அன்பு பண்பு, அவரை சுற்றி ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும், நண்பர்கள் வட்டாரம். என்கிட்ட ஒரு சொன்னார், நான் உங்களை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கோடமகர் ரோட்டில் காரில் போகும்போது பார்த்துருக்கேன்னார். காரில் போகும்போது பார்த்தீங்களா, என்ன ஆனால் நீங்கள் காரில் போகும்போதே சாப்பிட்டுக்கினே போனீங்க, என்னங்க பண்ணுறது சாப்பிட்டுனா காரில் போனேன். இல்லை உட்காந்து வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, அது எனக்கு அப்போயே தோணுச்சிங்க, இவர் எவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறாரு, அதனால தான்ட்டு என்ன கார்லேயும் நேர்லேயும் கவனிக்கிற ஒரு அன்பு தம்பி. அது மட்டும் இல்லை, என்னுடைய பிறந்தநாள் நானே தான் சொல்லிக்கேன், நீங்கள் பிறந்தநாள் பிறந்தநாள் அது ஒன்றும் பெருசாலாம் கொண்டாடுறதில்லை, கொஞ்சம் நண்பர்கள் வருவாங்க எல்லா கூடயும் சாப்பிடுவேன். அது மாதிரி ஒரு பிறந்தநாளுக்கு ஒரு நண்பர் வராரு, வரும்போது அவர் அவர் பார்த்துருக்காரு, எங்கே போனீங்கண்ணே நீங்கள் பாண்டியராஜனுக்கு பர்த்டே அப்போ நான் வரேன் அன்ட்டு. இவர் ஒரு ஹீரோ, இவர் நான் தனியாக நான் கூப்பிடவும் இல்லை, ஆ வந்துட்டார் நம்ம இருங்க அவருக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போனோட்டு. அதெல்லாம் மாலை வாங்கினா அதுக்கப்புறம் எனக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு ஒரு பட்டு எடுத்து நேராக எனக்கு அதை கட்டி மாலையை போட்டு என்னை அடைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தார். என்ன எதையும் அது சினிமாவில் இப்படி ஒரு இதயங்களா, அப்படி அன்பானவர் ஓ தயாரிப்பாளர் உதய் சார். நான்
வியந்தது. இப்போ சமூகத்தில் ஒரு சினிமாக்காரராக இருந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த தொழில் இருந்துக்கிட்டு குடும்பத்தை இவ்வளோ அக்கறையாக கவனிக்க முடியுமா? அது அப்பப்போ எனக்கு வர கேள்வி. அருமையான குடும்பஸ்தன். இப்போ நான் அவர்கிட்ட ஒரு 10 வரி பேசினா அதில் 5 வரி தன் பிள்ளைகளை பற்றி பேசுவார். என் பொண்ணு அமெரிக்கா போயிருக்கீங்க, இப்போ நான் அடுத்த வாரம் நானும் போகிறேன், ஒரு 10 நாள் கூட வந்துட்டு பார்த்துருக்கு. பையன் லண்டன்லேருந்து வந்துட்டாருங்க, அவரு இருக்க பையன். அவங்க பசங்க வந்து ஜாலியான பசங்க. அவங்க பொண்ணு சொல்லலாம் குசுமா பேசிக்கிட்டு, அங்கிள் என்னம்மா உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை அப்படி பார்த்துக்கிறாரு, அம்மாவும் அடிக்கடி பார்த்துறாங்க, ரொம்ப வேணும். ஏன் பார்த்துக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணியில் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்போது அந்த பசங்க வரைக்கும் எல்லாத்துமே ஆள்ற ஒரு குடும்பம். இதெல்லாம் சினிமாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அனிதா சம்பத் அவங்க அந்த தெல்ல தெளிவான தமிழ், அந்த நியூஸ் ரீடருக்கான தமிழ், படபடன்னு ஒரு தன் கிளிப் இருக்காது, எல்லாத்தையும் தெளிவாக பேசுவாங்க. அதெல்லாம் கவனிச்சிருக்கேன். கொஞ்சம் துடுக்காக இருக்கும் வார்த்தைலாம். ஏ ரொம்ப உட்டன் நம்மள ஏதாவது காய்ச்சல் போகிறாங்களோ ஒரு பயம் இருக்குது எனக்கு. எல்லாப்போ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, சார் எங்கள் அப்பா ஜாலியாக தான் சார் பாருங்க. அப்படியா, தெரியுமாண்ணே. அவங்க அப்பா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சீனியர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீட்டில் நடக்கிற விசேஷத்தில் அவங்களுக்கு நான் பொட்டு வைக்கணும், வத்தல் பாக்கு கொடுத்துட்டு பொட்டு வைக்கணும். மியூசிக் ஓடுது, நான் போகிறேன், திரும்பி பார்க்க தர தாரையாக கண்ணீர். அனிதா சம்பத், ஏன்னா நான் அன்றைக்கி போட்டிருந்த அந்த வேஷ்டி சட்டை அந்த ஹேர் ஸ்டைலில் கிரே எல்லாம் பார்த்தோன்னே தன் அப்பாவே நினச்சிட்டு அழுகுது. இதெல்லாம் ஓரம் நடிக்குதா அப்படின்னு சத்தியமாக இல்லை. ஏன்னா கட்டுன்னு கேமரா கட்டான பிறகும் கண்ணீர் கட்டாகவே இல்லை. அப்படி ஒரு யதார்த்தமான பொண்ணு. அதுக்கப்புறம் இந்த செயலில் இந்த தீபாவுக்கு நான் ரசிக்கேன். ஏன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் பொதுவாக மானிட்டர் பார்க்குறதில்ல. அப்போ அது என்ன நம்ம எதனா சொல்லுவோம், இது இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு, அப்போ கடுப்பாயிரும் டைரக்டர். அது மாட்டின அது மாதிரிலாம் கடுப்பாகிறதில்ல, பார்த்துட்டு இந்த ஆளுக்கு தேவையானவங்க. அதனால் நான் மானிட்டர் பார்க்கப்பட்டேன். இப்போ அவங்க மானிட்டரையும் பார்க்குறாங்க, அதை விட வெளியே வந்து ஆக்ட் பண்ணும்போது மற்றவங்க பர்ஃபார்மன்ஸை ஒத்து கவனித்து அவங்க பர்ஃபார்மன்ஸோடு எங்கள் முகத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓடும். அது தீபாவுக இந்த ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம கண்ணில் மாட்டாமல் போயிட்டாங்க, என்ன அது அர்த்தம்? எல்லாத்தையும் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்தேன், பரதநாட்டியம் ஆடுறாங்க இவங்க. பரதநாட்டியம் ஆனால் என்ன ஆகும்னு நினச்சி பயந்துவேன். ஆடிட்டேங்க, கலைகிட்டாங்க, பல கலைகள் ஒரு அழகாக உள்ளே சேமித்து வச்சுருக்காங்க, பொம்மமாக இருக்காங்க. இந்த இசையமைப்பாளர் அவர் வந்து எவ்வளோ தன்னடக்கம், எனக்கு அவருக்கும் பழக்கம், எப்படி இந்த நிகழ்ச்சி வந்ததுன்னு தெரியல, ஆனால் வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன். பாண்டியராஜ் சார்கிட்ட இங்கே தான் போய் பேசி அவர் ஊருக்கு வந்துடுவார் மதியானம். ஆனால் சார் வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவார், கரெக்டாக ரெடி ஆயிடுவார், சாட்டுக்கு கரெக்டாக வந்துடுவார், என்னப்பா சொல்லணும் பேசிடுவார், கரெக்டாக முடிச்சுடுவார். ஊர்லேயே தான் இருந்தார் 30 நாள். ஊர்லேயே அவருக்கு ஸ்பெஷலாக டெய்லி மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவோம் நம்ம. நமக்கு அவருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், ரெடி பண்ணி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. எல்லோரும் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க எல்லாருமே. அதனால வந்து அது இப்போ எப்ப இப்போ இவங்க நம்ம நாளைக்கு இல்லைன்னா கூட ஒரு இதாக தான் இருப்பாங்க, ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ லிரிசிஸ்ட் வந்து அருண் பாரதி அண்ணே வந்தார். அவருக்கு வந்து ஆக்சுவலாக சாரி தான் சொல்லணும், ஏன்னா அவர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் பிரசாமி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ட்டார். இன்னைக்கு பிரஸ் போயிட்டாருன்னு, ஐயோ மறந்தே போயிட்டேன்னு, எனக்கு இருக்க குழப்பத்தில் ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு சாரி, வந்ததுக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு காட்வின் மியூசிக் நல்லா 3 பாட்டு போட்டிருக்காரு. கபிலன் ரிலிசிஸ்ட்டு கபிலன் சார் நல்லா பண்ணியிருக்காரு, கார்த்திக் நேதா நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் நிறைய பேர், அரவிந்தாக்சன், அப்புறம் மகாலிங்கம், செந்தில் கணேஸ், ராஜலட்சுமி அவங்க, நித்யஸ்ரீ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, ரேஷ்மா ராகவேந்திரா கேரளா அவங்களும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஜீஸ் அசோக்னு போட்டிருக்காரு, அவர் இந்த விலங்குக்கு போட்டிருக்காரு.
அவர் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரு. நீங்கள் பாருங்கள், படமும் நல்லா இருக்கும், காமெடியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஊர் ஊர் கதை சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம், நன்றி, வணக்கம். உதய் பிக்சர்ஸ், உதய் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மேஜிக் டச் பிக்சர்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். வட்சன் வீரமணி அவரு அவருக்கும் எனக்கும் வந்து பெரிய தொடர்பு முதல்ல இருந்தது கிடையாது. இதை நான் சொல்லி இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு இசை தெரியும்ன்றது அவருக்கு தெரியாது, அவர் படத்தில் அவர் படம் எடுக்கிறான்றது எனக்கு தெரியாது. இது ஒரு ஒரு யதார்த்தமாக நடந்த ஒரு செயல். என்னுடைய அனுபவம் வந்து விளம்பர படங்களில் 2002 2005 வரைக்கும் விளம்பர படங்களை பண்ணியிருக்கேன், வெளியே தெரிய வாய்ப்பு இல்லை. 2007 தலை எழுத்து அப்படின்னு ரிச்சர்ட் ராஜ் நியூசிலாண்டில் இருக்கார், அவர் தமிழ் படம் பண்ண போனார், பூஜா காந்தி அவர்லாம் நடித்தாங்க. அந்த படம் திரையில் வெளியிடுறது ஒரு தடையாக இருந்த மாதிரி நான் கருதினேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணல. இது ஒரு வாய்ப்பு எனக்கு. இந்த படத்தில் மூணு பாடல்களும் ஒரு நல்ல ஒரு அனுபவம். ஒரே ஒரு பாடலுக்கு மாத்திரம்தான் ஒரு ஒரு 4-5 ஒரு டியூன் வந்து மாற்றணும், வச்சன் வீரமணி அவர்களும் என்கிட்ட திரும்ப திரும்ப வேலை வாங்கணும். மற்றபடி மூணு பாடல் நல்லா வந்திருக்கு. அந்த பாடலை கேட்டுட்டு அவங்களுடைய விமர்சனத்தை தயவுசெய்து சொல்லுங்கள். ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ண ரெண்டு ப்ரொடியூசர்ஸுக்கும் எனக்குடைய டெஃபினட்டாக கிரேட் தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன கரெக்ஷன் இல்லை ஏதாவது நம்ம ரீடேக் பண்ணணும்னு சொன்னப்போ ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. அப்புறம் லிரிக்ஸிஸ்ட் வந்து ஒரு பெரிய அனுபவம், மிஸ்டர் அருண்பா எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு பாடலை பற்றி நான் சொல்லணும். ஒரு மறுவீடுன்னு சொல்லி மறுவீடுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இது மாதிரி சாங் இப்போ எங்குமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த சாங் வந்து காதல் திரைப்படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சுங்க, அந்த மாதிரி ஒரு சாயலில் வேணும்னு சொன்னாங்க. பட் அந்த சாயலில் கிடையாது, பட் நல்ல ஒரு ஃபோக் சாங்காக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சாங் வந்து மறுவீடுக்கு வந்து சார் எழுதியிருக்காரு. அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அது திரையில் பார்க்குறதும் பாடல் வெளியிட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் விஷ். அதே மாதிரி ஓவரால் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தெய்வம் மச்சான் பற்றி சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் தான் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அந்த படம் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே, இன்னும் சமீப காலத்தில் நமக்கு வந்து நிறைய வெட்டு குத்து ரத்தம் அந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு வேறொரு இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப காமெடியாக, ரொம்ப என்டர்டெயினாக இருந்தது. அந்த ட்ரெய்லரே ஒரு பானை இசோத்துக்கு ஒரு சொறு பதம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் ஒரு கனெக்ட் என்ன அப்படின்னா, வந்து இந்த கதைக்களம் வந்து தேனி வட்டார வழக்கு. ஸோ எனக்கும் தேனி உத்தமபாளையம் அப்படின்றதுனால இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் சில காரணங்கள்னால முடியாமல் போயிடுச்சு. ஸோ தேனியில் தான் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வட்டார வழக்குலாம் ரொம்ப அழகாக எடுத்துருக்குறாங்க. அந்த வட்டார வழக்கில் நம்ம ஊர் பக்கம்லாம் பேசுவோம்ல, மாமா மச்சான், உறவு அக்காதங்க, அங்காளி பங்காளி எல்லாருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சண்டை, அந்த சீண்டல், அந்த கிண்டல், அதெல்லாம் ரொம்ப ரத்தமும் சதையுமாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வர்ஷன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவருக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா வந்து பொதுவாக ஒரு பாடலாசிரியனுக்கு வந்து ஒரு பாடல் கிடைக்கிறது அப்படிங்கும்போது ஒரு காதல் பாடல் கிடச்சிரும், ஒரு வேற ஒரு தத்துவ பாடல் கிடச்சிரும், இதெல்லாம் கிடச்சிரும். பட் ஆனால் ஒரு கான்செப்ட் சொல்லக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்ப கஷ்டம். நான் அந்த டைமில் அண்ணாத்தில வாசாமி எழுதியிருந்தேன், அப்போ தான் இவர் எனக்கு கூப்பிட்டு இந்த பாட்டு கொடுத்துருந்தாரு. கம்ப்ளீட்டாக எனக்கு அதுலேருந்து வேறொரு இடம் இந்த படம் பாட்டு. ஒரு மறுவீடு பண்ணும்போது அந்த மறுவீட்டை பற்றி ஒரு பாட்டு வேணும். நம்ம அந்த மானூத்து மந்தையிலெல்லாம் கேட்டிருப்போம்ல, கிழக்குச்சிமே, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு மறுவீடு அப்படிங்கும்போது அந்த சமூகால விரிச்சு மறுவீடு எலும்போடு கிடையாடு மொய் எழுத வந்த பணம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த நேட்டிவிட்டி வார்த்தைகளை நாங்கள் முடிஞ்சளவு அந்த பாட்டில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இசையமைப்பாளரோட பணியாற்றினது வந்து ரொம்ப அழகான அனுபவம். சிங்கர்ஸ் வந்து செந்தில் கணேஷும் இவங்களும் பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி மற்ற இரண்டு பாடல்கள் அதுவும் நான் கேட்டேன்,
ரொம்ப நல்லா வந்திருக்கு. கபிலன் சாரும் கார்த்திக் நேத்தாவும் எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் பாண்டியராஜன் சார் இருக்காரு, அவருக்கு எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் என்னன்னா, அவர் இருந்து அதே ஸ்கூல்ல தான் இருந்தேன். டாக்டர் பாக்யராஜ் சார்கிட்ட தான் நான் வந்து பாட்டு எழுத கற்றுக்கிட்டேன் ஒரு 3 ஆண்டுகள். ஸோ அவர்கிட்ட உதவியாளராக இருந்து வந்தேன். இன்னைக்கு அவரை நேரில் பார்க்கறதுக்கான சூழல் கிடைச்சது. அதே மாதிரி விமல் சாருக்கு வந்து இப்போ விலங்குலேருந்து அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வெற்றியின் வரிசையில் கட்டாயம் இந்த படம் அவருக்கு வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தெய்வம் மச்சான், தெய்வம் மச்சான் படம் எப்படின்னா, எனக்கு இதில் ஃபைட் மாஸ்டராக இருந்த விமல் மாஸ்டர் தான் ஒரு நாள் கூப்பிட்டு வட்சன் நம்பர் கொடுத்து பேச சொன்னார். இங்கே நான் அவருக்கு தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஃபன் டீம், இது வட்சன், மார்டின், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, இந்த படம் வந்து ரொம்ப ஃபன் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே இந்த படம் வந்து ரொம்ப ஃபன் பேக்டாக இருக்கும். விமல் சாராக இருக்கட்டும், பாண்டியராஜ் சாராக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், அனிதா சம்பத்தாக இருக்கட்டும், தீபாக்கா, நம்ம கிச்சா, எல்லாருமே ரொம்ப கரெக்டாக இந்த படத்துக்குள்ளே ஃபிட்டாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு பக்காவாக இருக்கும் இந்த படம். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன கேட்டாலும் சப்போர்ட் பண்ண மார்டின், வட்சன் பிரதர், இவங்க ரெண்டு பேரும், தேங்க்ஸ் உதய் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட டீம் எல்லாருக்கும் ரொம்ப கங்க்ராட்ஸ். மீடியா இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உதேஷாருக்கும் வர்ஷனுக்கும் ரொம்ப நன்றி. விமல் சார், அனிதா சம்பத், பாலா, தீபாக்கா, ரவி மாமா, இவங்க எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணி நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பண்ணதுக்காக அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டெக்னீஷியன்ஸ் இளையராஜா, மியூசிக் டைரக்டர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இல்லை, இந்த கதைக்கு உண்டான கரெக்டான டைட்டில் வந்து தெய்வம் மச்சான் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், அவங்களுக்கும் பிடிச்சிது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த படம் வச்சுட்டாங்க. ட்ரெய்லருக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. படத்துக்கும் அதே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தெய்வ மச்சான் திரைப்பட விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வ மச்சான் இந்த படம் உதய் ப்ரொடக்ஷன் அண்ட் மேஜிக் டச் பிக்சர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். இந்த படத்தில் நல்ல ஒரு கிராமத்து சம்பந்தமான காமெடிகள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் விமல் சாருக்கு கண்டிப்பாக ஒரு விலகு வெப்சீரிஸுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும். மற்றும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனிதா சம்பத் அண்ட் தீபா, பாண்டியராஜன் சார் அனைவருக்கும் இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கும்.